தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வழி கல்வி இல்லாமல் தொலைக்காட்சி வாயிலாக கல்வி நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இது தொடர்பாக நாங்கள் எங்கள் சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் டிடிஹெச் அதாவது சன் டைரக்ட் ஏர்டெல் டிடிஹெச் வீடியோகான் டிடிஹெச் டாடா ஸ்கை போன்ற டிடிஹெச்சில் கல்வி தொலைக்காட்சி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான பதிவு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் டிடிஹெச் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட கவலை இல்லை வார நாட்களில் இரண்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கல்வி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் எல்லாமே தனியார் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னென்ன தனியார் தொலைக்காட்சி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி முக்கியமான அரசாங்க அறிவிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் தனியார் தொலைக்காட்சியின் பட்டியலை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது சஹானா டிவி ஆர் பாலிமர் டிவி இந்த சேனலில் இரண்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படும் இரண்டாவது இது ரொம்பவே முக்கியமானது புது யுகம் டிவி அல்லது புதிய தலைமுறை டிவி இது வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படும் மூன்றாவது ராஜ் டிவி இந்த சேனலில் மூன்றாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படும் நான்காவது வசந்த் டிவி இந்த சேனலில் மூன்றாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படும் ஐந்தாவது கேப்டன் நியூஸ் இந்த சேனலில் நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கான பாடங்களும் ஆறாவது எஸ்சிவி கல்வி இந்த சேனலில் இரண்டு முதல் பத்து வரைக்கான பாடங்களும் எடுக்கப்படும் ஏழாவது சத்தியம் டிவி இந்த சேனலில் மூன்றாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் எடுக்கப்படும் எட்டாவது லோட்டஸ் டிவி இந்த சேனலில் ஒன்பதாம் வகுப்புகளுக்கான பாடங்களும் ஒன்பதாவது மதிமுகம் டிவி இந்த சேனலில் எட்டாம் வகுப்புகளுக்கான பாடங்களும் எடுக்கப்படும் பத்தாவது மக்கள் டிவி இந்த சேனலில் இரண்டு மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் நடத்தப்படும் இந்த மேலே குறிப்பிட்ட பத்து பிரைவேட் சேனல்கள் டிடிஹெச்சிலும் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிடிஹெச் யூஸராக இருந்தாலும் கூட இந்த பத்து பிரைவேட் சேனலில் டியூன் பண்ணி பாடங்களை பார்க்க முடியும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்களை புது யுகம் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஆகஸ்ட் மூணாம் தேதியிலிருந்து ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடங்களுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்க்கு காலை பதினோரு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்க்கு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு மாலை நாலரை மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஐந்து மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த பொது யுகம் சேனல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிவியில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது சேனலாகவும் வீடியோகான் டிடிஹெச்சில் ஐநூற்றி இருபத்தி நாலாவது சேனலாகவும் டிஷ் டிவியில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாவது சேனலாகவும் ஒளிபரப்பப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய மேலும் தகவல்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலில் பதிவு பண்ணுறோம் அரசாங்கம் சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்